ஹலோ கண்டி சேனல் பீப்புள் அஜித்தோடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவரோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க காசிக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெரிய புனித ஸ்தலத்தில் எதனா போய் அவரோட அஸ்தியை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்களை வச்சுருந்துருக்குறாங்க அதை பற்றியா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று தான் வந்து ஒரு மூணு பதினஞ்சு மணிக்கு காலையில் அஜித்தோடைய அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவரெலாம் பார்க்கறதுக்கு அஜித் சார் அங்கேருந்து பிரைவேட் ஜெட் மூலமாக வந்து கிளம்பி வந்திருந்தார் ஏன்னா அவர் அஜித் சார் அவரோட ஒய்ஃப் கூட ஷால்னி கூட வந்து துபாயில் இருந்தார் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கிளம்பி வந்திருந்தாரு வந்திருந்து பார்த்துருந்தாங்க நிறைய ஆக்டரான ஆக்ட்ரஸ்லாம் வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலேயே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் சமயத்தில் கடைசியாக வந்து அவங்க அப்பாவோட எல்லா சடங்குகளுமே முடிஞ்சு அவருக்காக இப்போ அந்த அஸ்தி வந்து எடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அந்த அஸ்தி எடுத்துகிட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸில் எதனா ஒரு பெரிய புனித ஸ்தலத்தில் போய் கரைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னும் சொல்லப்பட்டுது ஏன்னா வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சாமிகள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய பக்தி நிறைய வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறைய ஈடுபாடு உள்ளவர் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு கண்டிப்பாக அவரோட இதை எடுத்துகிட்டு பெரிய ஒரு புனித ஸ்தலத்தில் கரைக்கிறது மூலமாக தான் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இது படுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆசைப்படுறாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ டூ டூ த்ரீ டேஸ் இப்போ இனி இனி நாளைக்கு இல்லை நாளனைக்கு இது மூணு நாள் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க அவரோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு காசிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த டூ டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு அவரோட அஸ்தி அஸ்தை எடுத்துகிட்டு காசிக்கு போய் புனித சலத்துலையோ பெரிய இல்லை காசியோட ஒரு பெரிய புனித சலத்தையோ அவர் அஸ்தியை கருதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே கண்டிப்பாக தெரியாது அதனால தான் அஜித் அதிச்சாருமே வந்து ஷாலினி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு துபாயில் இருந்திருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கேருந்தே அவர் மூலமாக இருக்கும் சமயத்தில் இப்போது எமர்ஜென்சி வந்து அஸ்தியை போய் கரைக்கணும் ஒரு புனித சலத்தில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் போய் எது பண்ணுற மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பைசா காசுக்கெலாம் அவங்க வந்து கண்டிப்பாக மாட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் ஏன்னால் வந்து இப்போ அவங்களால கண்டிப்பாக ஃப்ளைட் மட்டும் தான் அஃபர் பண்ண முடியும் அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன சீக்கிரமாக போய் பண்ணணும் போது கண்டிப்பாக அவங்க ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் வந்து ஒரு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புனித புனிதஸலத்தை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற போது அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்குது தெய்வ பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் போய் தான் வந்து அவர் அஸ்தியை கரைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இன்னொரு டூ டூ த்ரீ டேஸ்ல வந்து அவங்க போயிடுவாங்க அப்படி போய் ஒர்க்குமே முடிச்சுட்டு அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு திரும்பிவிடுவாங்க மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா வந்து இப்பவே வந்து கூடிய சீக்கிரமே பண்ணணும் ஏன்னா வந்து ரொம்பவே அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எதனால் ஆனால் அஜித் சார் நிறைய படத்தில் கமிட்டியாக இருக்காரு அவர் அந்த படத்துக்கான விஷயங்களும் போயிட்ருக்கணும் ஷாலினி மேடமும் நிறைய இதில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ரெகுலர் லைஃப்பில் இருக்கும்போது இந்த இந்த சி இந்த வேலையை சீக்கிரமாக ஒரு டூ டூ த்ரீஷன் முடிச்சால் மட்டும்தான் தான் அவங்க அடுத்த அடுத்த அவங்களால் ஈடுபட முடியும் அப்படின்றதுனால சீக்கிரமாக போயிருக்காங்க நம்ம தொடர்ந்து ஏதாவது டெய்லிஸ்ட்லாம் பார்க்கணும்னா கணிசில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு டா கைஸ் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க